ஃப்ரெண்டே இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்கும்? அது உலகமே இல்ல ப்ரோ. நரகம், நரகம்னு கூட சொல்ல முடியாது. நரகத்துல கூட ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம், ஒரே மைண்ட் செட்ல ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம். நரகத்துல நண்பனே இல்லாமலாம் எங்கேயும் இருக்க முடியாது. ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப அடி வாங்கி அப்படின்னா டெத் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். என் கூட ஒருத்தன் இருந்தான். ஐயோ, ஹாஸ்பிட்டலே ஃபன்னு தான். உள்ள உட்காந்து பப்ஜி மேட்ச் போடுறது, நைட்டு ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு கத்துறது, அப்புறம் போஸ்ட் ஐசி வார்டில் இருக்கும் போது அவங்கள்ட்ட இருந்து போனை வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி பேசுறது. நான் மட்டும் தான் என்ஜாய் பண்ணேன், ஜாலியா இருந்துச்சு. எனக்கு கையில் ஐவி எல்லாம் மாட்டிருப்பாங்க. இந்த ஐவியை கழட்டி விட்டு வேணும்னே நர்ஸை கூப்பிட்டு மாட்டி விடுங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் கடலை போடுறது. கேர் பண்ணிக்கிட்டானுங்க ப்ரோ, ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டா, நல்லா இருந்துச்சு. ஏன்னா இவனுக்கு அப்பெல்லாம் பண்ற ஆள் இல்ல. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ப்ரோ, பண்ணு ஜூஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அதனால நியூ ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்ட்ரோ அவரா நினைச்சிங்களா, வாங்க ஜி போங்க ஜின்றீங்க. மூணு நாள் கழிச்சு அது ஏன் எப்படி ப்ரோ அந்த ப்ரொமோஷன் ஆகுது? புதுசா பாத்துக்கிறாங்க அப்படின்னா உங்க பேர் என்ன அந்த மாதிரிலாம் போய் ப்ரோ சரக்கு அடிப்பீங்களா? ப்ரோ ஏதாச்சும் பழக்கம் இருக்கா? அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அது வரைக்கும் ப்ரோன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாமே பூஸ்ட், மாமே சிஎல்ஐ, அவரும் அப்படியே மாமே மச்சான் ஆயிடும். அப்படியே போயிடும். தாராளமா வரும் ப்ரோ. அவர் வந்து இன்னொரு பையன்கிட்ட பேசுறதா பொசிஷன் இருக்கு, ஃப்ரெண்டு வந்து இன்னொரு பையன்கிட்ட பேசுறான், பொண்ணு கூட அதெல்லாம் இல்ல ப்ரோ. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பிளேஸ் இன்னொருத்தனுக்கு போயிருச்சு. அப்படி இருந்தாலும் இருக்கும்னு தெரியும், பட் ஸ்டில் இப்போ நம்ம ஒரு பையன் நம்ம ரொம்ப க்ளோஸா இருப்போம், திடீர்னு வந்துட்டு இவனுக்கு பிடிக்கிறதாம சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சதும் உனக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கலாம். அதுதான், பட் நம்ம அதை சண்டை லெவலுக்குலாம் போக மாட்டோம். அடுத்து என்ன பண்ணா அந்த பையன் நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருவான். புதுசா சேரவன் தான் பலியாடு, ரெண்டு பேர் சேர்ந்து அவனை போட்டு பொறிச்சு எடுத்து பண் பண்ணி எடுத்து விட்டுறது. ஒரு சில பேர் பக்கத்திலே தான் இருப்பாங்க, பட் அவங்களோட டைம் சிச்சுவேஷன்ஸ் நம்மளை பார்க்கற மாதிரி இருக்குது. அப்பெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் பழைய போட்டோஸ் பார்க்கும்போது. ஃப்ரெண்டு ஃபர்ஸ்டே ப்ரோன் கூப்பிடுங்க, அப்புறம் மாமா மச்சான் கூப்பிடுங்க. ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் அவனை பேர் சொல்லி கூப்பிட்டாலே யாரும் நீங்க வாரா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டாலே ஒரு மாதிரி ரெண்டு செகண்ட் பாப்பான், பண்ணி கொடுத்துரு, நீ உன் வேலையை பாரு நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி அம்மாவை கூட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், அப்பாவை இறக்கி விடணும். நான் எதுக்கு இருக்கேன், நீ வேலையை பாரு நான் கூட்டு போயிட்டு வரேன். அவ்வளவுதான் ப்ரோ. ஏரியாக்குள்ள வந்துட்டு அஸ்வின் கேட்டீங்கன்னா கொஞ்சம் தெரியாது. ஆண்டு வீடு எது அப்படின்னா எங்க அம்மாட்டே அஸ்வின் போய் சொன்னா வெளியே இருந்து பசங்க கூப்பிடுவானுங்க, ஏ ஆண்டு வெளியே வா அப்படின்னு. ஆண்டவா கூப்பிடுறான் எப்போ அப்படின்னு எங்க அம்மா, அவங்களே அப்படி டியூன் ஆகிட்டான். அந்த பேர் தான் எனக்கு பட்ட பேரா போயிடுச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க போயிட்டு உங்க லவர்கிட்ட பேர் வச்சுட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு பார்க்கும்போது கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சண்டை வரும். பப்ளிக் பிளேஸ்ல எப்படிலாம் கூப்பிடலாமா, நீ எப்படி கூப்பிட போச்சு, நான் ஒரு பொண்ணு, என்ன வந்து நீ அசிங்கப்படுத்தியா அப்படின்னு அப்படிலாம் ஆரம்பிச்சு இருக்காங்களா? இல்ல கண்டிப்பா கிடையவே கிடையாது. சின்ன வயசுல ஒருத்தர் கூட படிச்சிருப்போம், அவரை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கான்டாக்ட் கிடைக்குது. போன் பண்ணி டே இந்த மாதிரி பேசுறா எப்படா இருக்க, ஏ நல்லா இருக்கியாடா அப்படின்னு அப்படின் தான் சொல்லுவான். இத்தனை நாள் ஏன் போன் பண்ணல, என்ன மறந்துட்ட, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம அந்த டிப்ரெஷனோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸோ, வீட்டுல ஒரு பிரச்சனை இல்ல வேற ஏதாச்சும் பிசினஸ்ல பிரச்சனை, என்ன உங்களுக்கு பிரச்சனையா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், அவங்க சிரிச்சு பேசினாலே முடிஞ்சு ப்ரோ. எல்லாமே இந்த அண்ணா அக்காட்டெல்லாம் கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா போ போ யோ என்னயா அப்படின்றது அப்படிலாம் அப்படிலாம் ஆரம்பிக்கும். லவர் கூட இருக்கும்போது உண்மையாவே சந்தோஷமா இருந்தீங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது உண்மையாவே சந்தோஷமா இருந்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். மாறிடும். அடுத்த எவனால விடுறதே கிடையாது. இவ்வளவு நேரம் நீ என்ன பேசினல வா, உனக்கு ஆச்சு இல்ல, பத்து வருஷத்துக்கு முன்னாடி 11 வருஷம் லவ் பண்ணல, ஃபுல் ஃபன் தான் ப்ரோ. ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் ப்ரோ, அவ்வளவுதான். எதையுமே ரொம்ப நேரம் மண்டையில வச்சு போட மாட்டானுங்க, பாட்டு போட்டு டான்ஸ் அடிச்சு அழுதுகிட்டே தான் இருப்போம். இவனுங்க தான் அளவும் வச்சிருப்பானுங்க, 5 நிமிஷத்துல இவனுங்க தான் சிரிக்க வைப்பானுங்க. அது ஒரு மாதிரி ஃபன் தான் ப்ரோ, எப்பவுமே வைப்ஸ்.
பஸ் வரேன் பஸ் அப்படின்னு வரேன், இல்ல மச்சான் வரேன் மச்சான் அப்படின்னு வாங்க. அதுதான் அந்த இடத்துல ஃப்ரெண்டு பிடிச்சிக்க வேண்டியதான்.